கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 23 த்ருவஸ்தானம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த 3 பாகங்களாக விஷ்ணு புராணத்துல உள்ள த்ருவ சரித்திரத்தை அனுபவிச்சுருக்கோம். அதுல த்ருவன் அப்படிங்கிறவன் சுவாயம்புவ மனுவனுடைய அற்புத சந்ததியான உத்தான பாதனுடைய பிள்ளை அப்படின்னு பார்த்தோம். உத்தான பாதனுடைய மனைவியான சுருச்சி குழந்தை த்ருவன் கிட்டக்க கடுமையான வார்த்தைகள் பேசினாள். உனக்கு தந்தையினுடைய மடியில ஸ்தானம் கிடையாது, ஏன்னா என்னுடைய வயிற்றுல ஸ்தானம் பெற்றவன் அல்ல நீ அப்படின்னு கொடூரமான வார்த்தைகளை சொல்லி அப்பாவனுடைய மடியில குழந்தைய உட்கார கூடாதுன்னு துரத்தி விட்டாள். இப்படி கடும் சொல் கேட்டு தாப்பப்பட்ட மனசோட த்ருவன் தன்னுடைய தாயை அடைஞ்சான். அவனுடைய தாயான சுநீதி அவனுக்கு நீதி போதனை பண்ணி நல்ல மார்க்கத்துல புண்ணியத்தை சம்பாதிக்கும்படியாக சொல்லி அனுப்பிச்சு வச்சான். இததான் முதல் பாகத்துல சுநீதியின் செல்வன் அப்படிங்கிற தலைப்புல கேட்டோம். அடுத்து குழந்தை வனத்துக்கு போச்சு, எப்படியாவது நல்ல ஸ்தானம் பெறணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போச்சு. அப்போ சப்த ரிஷிகளை சேவிச்சு அவர்கள் கிட்டேந்து வாசுதேவ துவாதசாட்சரி அப்படிங்கிற மந்திரத்தினுடைய உபதேசத்தை வாங்கிண்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சது. இந்த தவ புதல்வனுடைய தேசு உலகத்தால தாங்க முடியலையாம், உலகமே அதிர ஆரம்பிச்சுது, தேவர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சா, ஏதேதோ பண்ணி தபச கலைக்கணும்னு முயற்சி பண்ணினா ஆனா எதுவும் பலிக்கல. உடனே எம்பெருமான் கிட்டக்க சரணாகதி பண்ணி எப்படியாவது இவனுடைய தபச அவன் பூர்த்தி பண்ணும்படியாக நீர் நியமிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார்கள். இது 2வது பாகத்துல தவ புதல்வனின் தேசு அப்படிங்கிற தலைப்புல கேட்டோம். அடுத்தது எம்பெருமான் தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி த்ருவனுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானிச்சு த்ருவன் முன்னாடி தோன்றினார். எம்பெருமான தன் கண் முன்னாடி பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு புரியல, ஒரே பூரிப்பு ஆனந்தம். எம்பெருமான பத்தி ஸ்துதி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏன்னா வாசுதேவ துவாதசாட்சரிய தவிர வேற எதுவும் இந்த குழந்தை படிக்கல. அதனால என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு ஒரு பேரனுகிரகத்தை பண்ணினான் எம்பெருமான். தன்னுடைய வேதமயமான சங்கத்தினுடைய நுனியினால குழந்தையினுடைய கன்னத்தை தடவி கொடுக்க குழந்தையினுடைய வாயிலேந்து வேதாந்த விஷயமெல்லாம் எட்ட முடியாமல் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஸ்துதி அவதாரம் பண்ணிது. இத நம்ம சங்கின் சீர்மை அப்படிங்கிற 3வது பாகத்துல பார்த்தோம். இப்போ எம்பெருமான ஸ்துதி பண்ணி முடிச்சுடுத்து குழந்தை ஆசையா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கு. அப்போ எம்பெருமான் நாராயணன் அழகான வார்த்தைகளை அந்த குழந்தைய பார்த்து சொன்னான். குழந்தை த்ருவா, இப்படி தபஸ் பண்ண கடக்கக்கூடியவர்களே ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படி தபஸ் பண்ணி நான் முன்னாடி வந்தவுடனே என்னை ஸ்துதி பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுவும் உனக்கு இப்ப நிறைவேறெடுத்து இப்போ நீ என்கிட்டேந்து ஏதாவது வரம் வாங்கிக்கொள் அப்படின்னு சொன்னார் எம்பெருமான். அதுக்கு த்ருவன் சொன்ன பதில் ஆச்சரியம். எம்பெருமானே, உம்முடைய காட்சி கிடைச்சது அடியனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணிடுத்து, அடியனுடைய தபச சபலமாக்கிடுத்து, இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? யோமே மனோரதோ நாத சபலஹா சத்வயா கிருதா தபஸ்ச தப்தம் சபலம் யத் திருஷ்டோசி ஜகத்பதே அப்படின்னு சொன்னான் த்ருவன். எவ்வளவு கஷ்டப்பட்டு 5 வயசு குழந்தை சொல் தாங்க முடியாமல் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல இத்தனை மாசம் தபஸ் பண்ணிருக்கான். ஆனா அந்த தபஸ் எதுக்காக பண்ணினானோ அதெல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகமே இல்லை.
எம்பெருமானுடைய சிந்தனையினால அவனுடைய சித்தமானது தூய்மை அடைஞ்சுடுத்து. எம்பெருமான பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன மனோரதம், என்ன அபிலாஷை, என்ன ஆசை இருக்க முடியும்? எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து எம்பெருமானே. அடுத்த வார்த்தை விட்டா துருவன் கேட்டிருப்பான், இப்பயே என்ன உன்னோட அழிச்சுண்டு போனு. ஆனா எம்பெருமான் அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா இல்லைன்னா எல்லாரும் எம்பெருமான நச்சு பொய்கை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு விடுவா. எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவனை ஆராதிச்சா, அவனை குறிச்சு தபஸ் பண்ணினா அவன் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போயிடுவான் உடனே அப்படின்னு விட்டா உலகத்துக்கு பயம் வந்துடுமே. அப்புறம் எம்பெருமான குறிச்சு யாரு என்ன கேட்பா? யார் என்ன கேட்டாலும் எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கும்படியான ஆசையை உண்டு பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சா உலகத்துக்கு பயம் வந்துடுமாம். இவன் நச்சு பொய்கை அப்படின்னு சொல்லிடுவாளாம். ஒரு பொய்கையில தீர்த்தாமாடினா தூய்மையாவா அப்படின்னு சொன்னா தீர்த்தாமாடுவா, ஆனா உள்ள போய் பார்த்தா அதுவே விஷ பொய்கையா இருந்தா அதுக்குள்ளேயே மூழ்கிடுவாளே. அந்த மாதிரி எம்பெருமான் கிட்டக்க போனா அவன் எல்லாம் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்புவா பெரியவா. அவன் கிட்டக்க போய் கேட்டா அவன் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, ஆச்சு முடிஞ்சுடுத்து களம்பு அப்படின்னு கூட அழிச்சுட்டு போயிட்டான்னா அவனை நச்சு பொய்கைன்னு சொல்லிடுவாளே. அதனால எம்பெருமான் ஒரு உபாயம் பண்ணினான், அப்பா கவலைப்படாத, உன்னுடைய பக்தி அத வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடுறேன் நானு. ஆனா எதுக்காக நீ தபஸ் பண்ணினியோ ஆரம்பத்துல அத முதல்ல பூர்த்தி பண்ணி கொடுக்கறேன், அதுக்கப்புறமா நீ ஆசைப்படுறது இப்ப ஆசைப்படுறதும் நடக்கும் அப்படின்னா எம்பெருமான். நீ எதை குறிச்சு தபஸ் பண்ணின கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார், இப்ப நான் சொல்றேங்கிறதுக்காக ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னா எம்பெருமான். உடனே குழந்தை யோசிச்சு பார்த்து சொல்லித்தான், எனக்கு ஒரு விதமான தகுதியும் கிடையாது எம்பெருமானே, நான் சின்னவன், ஆனா பெரிய பதத்துக்கு ஆசைப்பட்டு என்னமோ பெருசா தபஸ் பண்ணணும்னு கிளம்பி வந்தேன். அப்போ எதுக்காக ஆசைப்பட்டேன் தெரியுமோ, எங்க அப்பாவனுடைய மடியில உட்காரக்கூடாதுன்னு என் சித்தி கொடூரமான வார்த்தைகளை சொன்னா. அந்த மாதிரி ஒரு ஸ்தானம்லாம் நமக்கு வேண்டாம், யாருக்குமே கிடைக்காத உத்தமோத்தம ஸ்தானம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு தபஸ் பண்ணலாம்னு கிளம்பி வந்தேன். தேவரீர் நியமிச்சதுனால இப்போ எனக்கு இருந்த அபிலாஷைய சொன்னேன், அந்த காலத்துல இருந்த அபிலாஷை இப்போ சொல்றேன் தேவரீர் நியமிச்சதுனால அப்படின்னு குழந்தை சொல்லித்து. இத கேட்ட உடனே எம்பெருமான் சந்தோஷப்பட்டாராம், இததாம்ப்பா நீ கேட்கணும்னு இத்தனை நாளி நான் ஆசைப்பட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பழைய கணக்கு தீக்க வேண்டி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, உன்னுடைய பூர்வ ஜென்மத்துல நீ என்னவா இருந்த அப்படிங்கிற ஒரு கதைய உனக்கு சொல்றேன் கேளு. இன்னைக்கு நீ என்கிட்ட இத கேட்டதுக்கும் உன்னுடைய பூர்வ ஜென்ம கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எம்பெருமான் துருவனுக்கு அவனுடைய பூர்வ ஜென்ம சரித்திரத்தை சொன்னாராம். எம்பெருமான் சொல்றார், துருவா போன ஜென்மத்துல நீ ஒரு பிராமண பையனா இருந்த, ரொம்ப ரொம்ப தர்மத்துல ஸ்ரத்த உடையவனாக இருந்த, வர்ணாசிரம தர்மங்களை அப்படி கடைபிடிப்ப. அது மட்டும் இல்ல, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் அவ்வளவு ஆசையாசையா பண்ணுவேன், நீ பண்ணாத பணிவிடையே கிடையாது அவர்களுக்கு, அப்படி தர்மசீலனா வாழ்ந்துட்டு இருந்த உன்னுடைய யௌவன பருவத்துல உனக்கு ஒரு நட்பு ஏற்பட்டது, அந்த ஊர்னுடைய ராஜகுமாரன் உனக்கு தோழனா ஆனான், அந்த ராஜகுமாரனோட ரொம்ப நெருங்கி பழக உனக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டது, அவனை பாப்பனி, உனக்கு அவனை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும், அவன் அழகா இருப்பான், நல்லா குண்டா இருப்பான், வாட்ட சாட்டமா இருப்பான், நல்ல விதமான ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டு இருப்பான், ராஜபோகமா வாழ்ந்துட்டு இருப்பான், அதெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கும் அந்த மாதிரி இருந்தா நன்னா இருக்கும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டுது, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நம்மளும் ராஜகுமாரனா பிறந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சதுருவா. அந்த காலத்துல நீ நினைச்ச, நீயோ தர்மசீலனா வாழ்ந்துட்டு இருக்க, இப்ப ஏற்பட்ட ஒரு தர்மசீலனுடைய இந்த ஆசைய நிறைவேற்றணும் அப்படின்னு அன்னிக்கே நான் தீர்மானிச்சுட்டேன், அதனாலதான் இந்த ஜென்மத்துல உனக்கு ராஜபுத்திரனாக ஒரு பிறவிய நான் கொடுத்திருக்கேன், அதுவும் சாதாரண ராஜகுலம் இல்ல, சுவாயம்புவ மனுவனுடைய குலத்துல உனக்கு ஒரு பிறவிய கொடுத்திருக்கேன், என்ன ஆராதிக்காதவர்கள் யாரும் இந்த குலத்துல பிறக்க முடியாது, அப்பேற்பட்ட ஆராதனையை நீ பண்ணினாய் போன ஜென்மத்துல, அதன் பலனாக இப்போ இந்த சௌக்கியங்களை உனக்கு கொடுக்கணும்னு தீர்மானிச்சு உன்னை ராஜபுத்திரனாக பிறவி எடுக்க வச்சேன்,
ராஜபுத்திரனா இருந்தும் உனக்கு அந்த போகங்கள் எல்லாம் கிடைக்காம இருந்தது. ஆனா அதுக்கு நீ உரியவன், அதுக்கு மட்டும் உரியவன் அல்ல, நீ வச்சிருந்த ஸ்ரத்தைக்கு உன்னை சன்மார்க்கத்துல எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னும் நான் சங்கல்பித்திருந்தேன். அதனால இப்படி ஒரு தபஸுக்கு ஏற்பாடு பண்ணி நீ அந்த ஜென்மத்துல விரும்பின அந்த ராஜ வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும்படியாக பண்ணி, அதுக்கு மேல உன்னுடைய ஸ்ரத்தைய மேல வளர்த்து விட்டு உனக்கு பெரிய பதவியையும் கொடுக்கணும்னு தீர்மானிச்சேன். அதுக்குதான் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கணும்னா இப்போ நீ கேட்டத நான் கொடுக்க போறேன். அதை எப்படி கொடுக்க போறேன் தெரியுமா? முதல்ல இப்போ நீ திரும்பி போய் ராஜ்யத்தை நல்லபடியாக ஆளுவ. உன்னுடைய அப்பாவுக்கு பிறகு நீதான் அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து ராஜ்யத்தை நல்லபடியா நடத்துவ. அதுக்கப்புறம் உனக்கு துருவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நான் கொடுக்கறேன். இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கிரகங்கள் எல்லாத்துக்கும் மேம்பட்டதான ஸ்தானம். சப்த ரிஷிகளே பிரதட்சணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல நீ எத்தனை நாள் இருப்பாய் தெரியுமா? பொதுவா நட்சத்திரங்கள்லாம் ஒரு சதுர்யுகம் இருக்கும். சில நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் ஒரு மன்வந்தரம் வரைக்கும் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம இந்த கல்பத்தினுடைய முடிவு வரைக்கும் அந்த துருவஸ்தானத்துல நீ இருப்பாய். அதுக்கப்புறமா நல்ல உபாசனம் பண்ணி பக்தி மார்க்கத்துல மனச செலுத்தி என்ன வந்து மோக்ஷத்தை அடைவாய் அப்படின்னு அழகா சொன்னார் எம்பெருமான். இது மட்டும் இல்லாமல் கூடையே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எம்பெருமான் சொன்னார். துருவா, இப்பேற்பட்ட ஒரு நன்மை உனக்கு நடக்கிறதுனா அதுக்கு காரணம், பெரிய காரணம் உன்னுடைய தாய் உனக்கு பண்ணின அற்புதமான போதனை. சுனீதியினுடைய செல்வன் அல்லவா நீ, அதனால உன்னோட சேர்ந்து உன்னுடைய தாயான சுனீதியும் நட்சத்திரமாக திகழ்வாள். நீ இருக்கும் காலம் வரைக்கும் அவளும் ஆகாசத்துல நிலைச்சு நிற்பாள் அப்படின்னு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினார். இதெல்லாமும் போறலையாம் அவருக்கு. அதுக்கு மேலையும் சொல்றார், உனக்கு நன்மை கிடைச்சுடுத்து, உன்னை சேர்ந்த உன்னுடைய தாய்க்கு நன்மை கிடைச்சுடுத்து, யாரெல்லாம் உன்னை பத்தி பேசுறாளோ உன்னை பத்தி படிக்கிறாளோ அவளுக்கும் நன்மை ஏற்படும்பா. இந்த துருவ சரித்திரத்தை யாரு படிச்சாலும் கேட்டாலும் அவளுக்கு மகத்தான ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னார் எம்பெருமான். ஏச்சத்வாம் மாணவா பிராத சாயஞ்ச சுசமாஹிதாஹ கீர்த்திஷ்யந்தி தேஷாம் ச மகத் புண்ணியம் பவிஷ்யதி. அப்பேற்பட்ட புண்ணியம் துருவ சரித்திரத்தை சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்குமாம் அப்படின்னு எம்பெருமான் தானே சொல்லியிருக்கார். இப்படி எம்பெருமான் கிட்டேந்து துருவஸ்தானத்தை பெற்றான் துருவன். இங்க ஒரு விஷயம் அவசியம் கவனிக்கணும். இந்த குழந்தை காட்டுக்கு போகும் பொழுது சப்த ரிஷிகள்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணினான், உனக்கு வந்து உயர்ந்த ஸ்தானம் வேணும்னா நீ எம்பெருமான ஆராதிக்கணும் அப்படின்னு ஏழு ரிஷிகள் ஏழு விதமா சொன்னான். அப்போ ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஸ்தானத்தை பத்தி சொன்னான். அவர்கள் சொன்ன ஸ்தானம் என்னவோ அது எல்லாம் இந்த துருவஸ்தானத்துல எப்படி வந்து அன்வயமாறுது அப்படிங்கறத கொஞ்சம் அனுபவிக்கலாம். முதல்ல மரீச்சிங்கிற மகரிஷி சொன்னார், நீ எம்பெருமான ஆராதிச்சியானா உனக்கு சிரேஷ்ட ஸ்தானம் கிடைக்கும், உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உயர்ந்த ஸ்தானம்னா என்ன? இந்த பூலோகத்தை விட உயர்வு, ஸ்வர்கலோகத்தை விட உயர்வு. அப்பேற்பட்ட ஸ்தானம் தான் துருவஸ்தானம். அதனால அது சிரேஷ்ட ஸ்தானமா ஆச்சு. அடுத்தது அத்ரிங்கிற மகரிஷி சொன்னார், உனக்கு அக்ஷய பதம், அக்ஷய ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னார். அக்ஷயஸ்தானம்னா அழியாத இருக்கக்கூடிய ஸ்தானம். அழியாததுன்னா என்னது? எம்பெருமான் தான் அழியாதவன். அதுக்கப்புறம் அவன் கொடுத்து நீண்ட காலம் இருக்கக்கூடியவர்களும் அழியாதவர்கள்னு நம்ம கொண்டாடலாம். இப்போ எம்பெருமான் இந்த கல்பத்தினுடைய முடிவு வரைக்கும் நீ துருவஸ்தானத்துல இருப்பாயின்னு சொல்லியிருக்கார். அதனால அந்த துருவஸ்தானமானது அக்ஷயஸ்தானமாக ஆறுது. அடுத்தது அங்கிரஸ் அப்படிங்கிற மகரிஷி என்ன சொன்னார்? உனக்கு அக்ரஸ்தானம் கிடைக்கும் எம்பெருமானை ஆராதிச்சியானால் அப்படின்னார். அக்ரஸ்தானம்னா முதல் ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். முதல் ஸ்தானம்னா ஆதாரமா இருக்கக்கூடிய ஸ்தானம்னு அர்த்தம். அதாவது இந்த துருவ நட்சத்திரம் எங்க இருக்கோ
அதை வச்சுதான் திசைகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அது அங்கேருந்து நகர்றதே கிடையாது, ஆதாரமா அந்த இடத்துல ஸ்திரமா இருந்துட்டு இருக்கு. அதனால அது அக்ரஸ்தானம், முதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்றான். அது அங்கேருந்து நகர்றதே கிடையாது. எண்ணிக்கைய ஆரம்பிக்கணும்னா எது ஒண்ணு ஸ்திரமா இருக்கோ அதுல இருந்துதான் ஆரம்பிக்க முடியும். அதனால அதுதான் முதல் எண்ணிக்கையா இருக்கும். அதனால இந்த முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியது துருவ நட்சத்திரம். அதனால துருவஸ்தானமானது அக்ரஸ்தானமாக ஆறுது அப்படின்னு புரியுது. அடுத்தது புலகர் அப்படிங்கிற மகரிஷி சொன்னார், உனக்கு எம்பெருமானை ஆராதிச்சியானால் இந்திரஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னார். இந்திரஸ்தானம்னா என்ன? தலைவனா இருக்கக்கூடிய ஸ்தானம். துருவ நட்சத்திரம் தான் எல்லா நட்சத்திரங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியது. அதனால இந்த துருவஸ்தானம் இந்திரஸ்தானமாக ஆச்சு. அடுத்தது வசிஷ்டர் சொன்னார், உனக்கு உத்தமோத்தம ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னார். உத்தமோத்தம ஸ்தானம்னா என்ன? எல்லா உயர்ந்த ஸ்தானங்களை விட உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இது ஏற்கனவே வசந்த பதவிதான், சிரேஷ்டஸ்தானம் தான். இந்த உலகத்தை விட சொர்க்கத்தை விட சிரேஷ்டஸ்தானம். ஆனா அதை விட சிரேஷ்டமா ஒண்ணு உண்டு, அதுதான் மோக்ஷ பதவி. அந்த மோக்ஷ பதவிக்கு இங்கேந்து செல்ல முடிஞ்சுதான் துருவனால. அதனால இது உத்தமோத்தம ஸ்தானமாக ஆச்சு. இந்த உத்தம ஸ்தானத்திலேருந்து அதை விட உத்தமமான ஒரு மோக்ஷஸ்தானத்துக்கு போக முடிஞ்சுது துருவனால. அதனால துருவஸ்தானம் உத்தமோத்தம ஸ்தானமாகவும் ஆச்சு. கடைசியில புலஸ்தியர் சொன்னார், உனக்கு எம்பெருமான பிரார்த்திச்சா மோக்ஷஸ்தானமும் கிடைக்கும் அப்படின்னார். அவசியம் துருவனுக்கு மோக்ஷம் கிடைச்சது அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா எம்பெருமான் தானே சோதிவாய் திறந்து சொல்லியிருக்கானே, அது எப்படி நடக்காமல் போகும்? இப்படி இந்த சப்தரிஷிகள் சொன்னது அத்தனையும் உறுதிப்படுத்தி எம்பெருமான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, துருவஸ்தானத்தை இந்த சிறுவனுக்கு அளித்தார். இந்த துருவ சரித்திரத்தை கேட்டவர்களுக்கு மகத்தான புண்ணியம் கிடைக்கும்னு தானே சொன்னார். இந்த மகத்தான புண்ணியம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கறத பராசர மகரிஷி விளக்கி சொல்றார் அத்தியாயத்தினுடைய கடைசியில. அவர் சொல்றார், துருவனுடைய சரித்திரத்தை யார் ஒருவர் கேட்கிறாரோ அவருக்கு உலகம் கொண்டாடும் புகழ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலையும் சரி மேல் உலகத்திலையும் சரி ஒருத்தருடைய பதவிக்கு எந்த விதமான ஹானியும் ஏற்படாதாம் துருவ சரித்திரத்தை கேட்டா. யாருக்கும் எந்த விதமான பதவி நீக்கமும் ஆகாதாம் துருவ சரித்திரத்தை கேட்டா. அதை சொல்லி முடிக்கிறார் இந்த சரித்திரத்தை மகரிஷி. எச்சைதத் கீர்த்தையே நித்யம் துருவஸ்யாரோகணம் திவி சர்வ கல்யாண சம்யுக்தோ தீர்க்ககாலம் சஜீவதி. இது மட்டும் இல்ல, நல்ல நீண்ட ஆயுளையும் தரும் துருவ சரித்திரம் நமக்கு. அதனால அதை அவசியம் பாராயணம் பண்ண வேண்டும், கேட்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லி பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணினார். இதோட விஷ்ணு புராணத்துல உள்ள துருவ சரித்திரமானது நிறைவு பெறுகிறது.